Hi, welcome to Abicraft with Tips. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேஸ்ட் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வச்சு எப்படி ஒரு அழகான சிம்பிளான ஃப்ளவர் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டிலேயே வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக நம்ம ஃப்ளவர் வாஷ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அபிக்ராஃப்ட் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வேஸ்ட் வாட்டர் பாட்டில் தான் எடுத்துருக்கிறேன். நம்ம வேஸ்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அதில் நான் பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சைஸ் இருக்கிற வாட்டர் பாட்டிலை இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். ஏன்னா இதே சைஸில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு அதோட மேல் பக்கத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே இருக்க பாட்டு தான் நம்மளுக்கு வேணும். அந்த வாட்டர் பாட்டில் நம்ம கீழே இருக்க பேஸை கட் பண்ணி எடுத்தோம். இந்த வாட்டர் பாட்டில் மேலே இருக்க பேஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ரெண்டு வாட்டர் பாட்டிலையும் மேலே இருக்க பேஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மூடி பக்கத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண வாட்டர் பாட்டில் பீஸை வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கலாம். இப்படி ரெண்டு ஒன்றா இருக்கிற மாதிரியும் ஒரு வாட்டர் பாட்டில் வந்து தலைகில அந்த பீஸ் இருக்கிற மாதிரியும் நம்ம வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ப்ளூ போட்டு போ. இதுக்கு வந்து நம்ம பேப்பர் ஒட்டிக்கலாம். பேப்பர் ஒட்டுறக்கு வந்து நம்ம ஃபெஃபிகால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெஃபிகால் வந்து நம்ம இதுக்கு அதிகமாக தேவைப்படும். அதுக்கு பதிலாக நம்ம ஃபெஃபிகாலை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பேப்பர் ஒட்டினோம்னா ஃபெஃபிகாலோட அளவு வந்து கம்மியாக தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதனால நம்ம இப்படி வச்சு ஒட்டிக்கலாம். பேப்பரை வந்து ஃபெஃபிகாலை முக்கி எடுத்துட்டு நம்ம வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். பேப்பர் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே ஒட்டிக்கலாம். அதிகமாக ஒட்டினா தான் கொஞ்சம் திக்காக ஃபுல்லாக ஒட்டிக்கும். அதே மாதிரி ஃபெஃபிகாலுக்கு வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துக்காதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ஏன்னா அதிகமாக தண்ணி சேர்த்தா பேப்பர் வந்து பிரிஞ்சு வரக்கு சான்ஸ் இருக்குது. அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பேப்பர் ஒட்டும்போது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். வீட்டில் இருக்க வேஸ்ட் பேப்பர்லாம் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது குட்டீஸ் வேஸ்ட் பண்ண பேப்பர் தான் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இது ரொம்பவே இப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தூக்கி போடலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இது வந்து எனக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பேப்பர் இனி வாய் பகுதியெல்லாம் கொஞ்சம் மடிச்சு விட்ட மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். நம்ம பார்க்குற அளவுக்கு அது உள்ளே தெரிகிற அளவுக்கு ஃபுல்லாக பேப்பர் ஒட்டிக்கலாம். இப்போ ஃபுல்லாக பேப்பர் ஒட்டியாச்சு. இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து வால் புட்டி தான் பெயிண்ட் பண்ணுறேன். வால் புட்டியை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி விடுறேன். என்கிட்ட வால் புட்டி இருந்துச்சு, அதனால் அதை வச்சு பெயிண்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் கலர் பெயிண்ட் இருந்தால் கூட பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த கிராஃப்ட் ஒர்க்கு இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் பண்ணும்போதும் ஒயிட் கலரில் ஒரு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பண்ணும்போது நம்ம பார்க்குறக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதனால் நான் ஒயிட் கலரில் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக வால் புட்டி அடிச்சுட்டு நம்ம இப்போ அதை காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா பெயிண்ட் பண்ணிக்கணும். உள்ளே அந்த வாய்ப்பகுதி வரைக்கும் நல்லா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா காஞ்சிருச்சு, நான் காய வச்சு எடுத்துட்டேன். நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கிளே எடுத்துருக்கிறேன். இது வீட்லேயே பண்ண ஏர்ட்ரை கிளே தான். ஏர்ட்ரை கிளே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஒரு மூடி எடுத்துகிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுறேன். நம்மளுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி வேணும், அதனால் இப்படி மூடி வச்சு நான் ஒரு மூணு ரவுண்ட் ஷேப் இப்படி எடுத்துக்கிட்டேன். இப்படியே பிரித்து எடுத்தனே அது வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நாலு பக்கத்துலேயும் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிசர் வச்சு கட் பண்ணும்போது லைட் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஹெவியாக கட் பண்ணால் நடுவில் டேமேஜ் ஆகும். கொஞ்சம் லைட் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நாலு பக்கம் கட் பண்ணிவிட்டு இதோட நடுவில் கேப்பில் வந்து திரும்பியும் நம்ம நாலு பக்கம் கட் பண்ணி விட்டுக்கலாம். நாலு பக்கம் எட்டு பக்கம், மொத்தம் எட்டு பக்கம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி எட்டு பக்கம் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே மாதிரி வரும். கட் பண்ணிவிட்டு இது இதழ் மாதிரி வரும். அந்த இதழ் மாதிரி இருக்கிறத வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இதழ் மாதிரி வர்றத வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நம்ம பூவோட டிசைன் மாதிரி வந்துடும். பூவோட அந்த இதழ் மாதிரி வந்துடும். இனி இதை லைட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா ரெண்டு கார்னர்லேயும் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு பூவோட டிசைன் வந்துடும். முன்னாடி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டு நடுவில் ப்ரெஸ் பண்ணி விட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. லைட்டாக தேய்ச்சி விட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு தேய்ச்சி விடும்போது அந்த பூவோட டிசைன் அப்படியே வந்துடும். நம்ம சிலிக்கான் மோல்டு இருந்தால் அதில் கூட ட்ரை பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். என்கிட்ட இல்லை அப்படின்றனால நான் இப்படியே ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம சிலிக்கான் மோல்டில் பண்ணுற பூ மாதிரியே இருக்குது. பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. இனி குட்டியாக ஒரு பால் எடுத்துகிட்டு அது நல்லா அதை உருட்டிட்டு அதை நடுவில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை நடுவில் வச்சுக்கலாம். பூவோட நடுவில் நம்ம ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பூவோட நடுவில் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும். நடுவில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணால் தான் நல்லா ஒட்டிக்கும். இப்போ நம்மளோட மூணு பூவும் ரெடி ஆயிடுச்சு. இனி இலை பண்ணிக்கலாம். நல்லா உருட்டிட்டு அதை நடுவில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை லாஸ்ட்டு கார்னரில் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டால் நம்மளுக்கு இலையோட ஷேஃப் மாதிரி வரும். இனி கத்தியை வச்சு நம்ம அதை இலைக்கு விற்றவங்க மாதிரி கீறி விட்டுக்கலாம். அந்த இலையில் இருக்கிற அரும்பு மாதிரி, அந்த கோடு இருக்கிற நரம்பு மாதிரி நம்ம அப்படியே கீறி விட்டுக்கலாம். இப்படி கீறி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு இலையோட ஷேஃப் மாதிரி வந்துடும். இன்னொரு ஒரு குட்டி இலை பண்ணிக்கிறேன். குட்டி இலை பண்ணுறதுக்கு நல்லா உருட்டி விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டு கார்னரில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ண பண்ணி நம்மளுக்கு இலையோட ஷேஃப் வந்துடும். இனி கத்தி வச்சுட்டு நம்ம அதை நரம்பு மாதிரி லைட் லைட்டாக கீறி விட்டுக்கலாம். அந்த கோடு மாதிரி கீறி விட்டால் நம்மளுக்கு குட்டி இலையாக கிடச்சிரும். நம்ம பெரிய இலையும் குட்டி இலையும் ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம வாட்டர் பாட்டிலில் ஒட்டிக்கலாம். வாட்டர் பாட்டிலில் ஒட்டுறதுக்கு வந்து கொஞ்சமாக ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம்.
அந்த ஒட்டுற இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிசிக்கல் அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த பூ இலையெல்லாம் ஒட்டினோம்னா கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். இனி பாட்டிலில் வந்து நம்ம பூவை எடுத்து ஒட்டிக்கலாம். பூ ஒட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது எல்லா சைடுமே ப்ரெஸ் பண்ணும்போது அது நல்லா பாட்டிலில் ஒட்டிக்கும். அப்போ தான் நம்மளுக்கு உடஞ்சி வராமல் இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு பூவையும் எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டும் போது நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். இப்போ கீழேயும் ஒரு பூ ஒட்டுக்கு ஃபெஃபிக்கல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் ஃபெஃபிக்கல் போட்டுவிட்டு நம்ம அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். போது நல்லா பிடிச்சிக்குவோம். இனி இலை ஒட்டிக்கலாம். சைடில் நான் சைடில் வர மாதிரி ஒட்டியிருக்கிறேன். ரெண்டு இலை வந்து சைடில் வர மாதிரி, ஒவ்வொரு பூக்கும் ரெண்டு இலையும் சைடில் வர மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். ஒவ்வொரு பூ சைடும் நிறைய இலை இருக்கிற மாதிரி ஒட்டினா பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டு ரெண்டு இலையை விட நம்ம சுற்றியும் இலை வந்து நிறைய இருக்கிற மாதிரி, நடுவில் பூ இருக்கிற மாதிரி ஒட்டினாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைன்னா நடுவில் வந்து ஒரு ரெண்டு மூணு இலை கொடுத்துட்டு நம்ம மேலே இருக்கிறதுக்கு கீழே இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு இலை கொடுத்துருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாட்டிலில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தான், கொஞ்சம் இடம் தான் இருக்கிறனால நான் அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இலை ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம கத்தி வச்சுட்டு ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோம் அந்த கோடு மாதிரி நரம்பு வர மாதிரி, அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி கீறி விட்டுக்கலாம். நம்ம கீறி விடும்போது அந்த பாட்டிலோட இந்த இலை வந்து நல்லா பிடிச்சிக்கும். இப்போ மேலே ரெண்டு இலை ஒட்டிக்கலாம். மேலே வந்து இப்போ சைடில் ஒட்டுறத விட மேலே வந்து ரெண்டு இலை ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி ரெண்டு ஒட்டி இருக்கிற மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த இலையில கொஞ்சம் நம்ம சைடில் வர மாதிரி ஒட்டியிருக்கோம். இந்த இலை வந்து பூக்கு மேலே இருக்கிற மாதிரி ரெண்டு இலையை ஒட்டி இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். ரெண்டு இலையை ஒட்டிட்டு இனி கத்தி வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு இலையும் லைட் லைட்டாக அந்த கோடு வர மாதிரி நம்ம கீறி விட்டுக்கலாம். கத்தி வச்சுட்டு அந்த இலையோட நரம்பு வர மாதிரி கீறி விட்டுக்கலாம். இனி பூக்கும் வந்து ரெண்டு ரெண்டு கோடு வர மாதிரி லைட் லைட்டாக அப்படியே ரெண்டு ரெண்டு கோடு வர மாதிரி விட்டுக்கலாம். கீறி விடும்போது அது பூவோட டிசைன் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா பூக்குமே இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு லைட் லைட்டாக நம்ம ரெண்டு ரெண்டு கோடு வர மாதிரி போட்டு விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளோட நேச்சுரல் பூவி நம்ம சிலிக்கான் நூலில் பண்ணுற பூ மாதிரியே இருக்குது. இனி ப்ரெஷ்ஷை வச்சுட்டு அந்த நடுவில் வந்து பிரச்சிக்கலாம். இது வந்து மகரந்தம் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் காய வைக்காமல் தான் பெயிண்ட் பண்ணுறேன். நான் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக பாட்டில் ஃபுல்லாமே பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு இனி நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ காய வச்சு எடுத்தாச்சு. ஃபுல்லாக பிளாக் கலர் பிளாச்சு நல்லா காஞ்சிருக்கு. இனி ஸ்பாஞ்ச் வச்சுட்டு வந்து நம்ம கோல்டன் கலர் வந்து நம்ம பூக்கெலாம் லைட் லைட்டாக டச் பண்ணி விட்டுக்கலாம். பூக்கு மட்டும் பூ இலைக்கு மட்டும் நம்ம லைட் லைட்டாக டச் பண்ணி விட்டுக்கலாம். அது பார்க்குறக்கு இந்த பூ டிசைனும் இந்த இலையோட டிசைனும் தனியாக தெரியும். அதுக்காக நான் அந்த மாதிரி கோல்டன் கலர் டச் பண்ணி விட்றேன். என்கிட்ட கோல்டன் கலர் இல்லை, இது வீட்லேயே ரெடி பண்ண கோல்டன் கலர் தான். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறது, கோல்டன் கலர் வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போடுறேன். இனி ஸ்பாஞ்சில் வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதையும் லைட் லைட்டாக டச் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பிளாக்குக்கு வந்து ரெட் கலர் லைட் லைட்டாக டச் பண்ணும்போது அது பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் கலரு. அதனால் இந்த மாதிரி லைட் லைட்டாக டச் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஹெவியாக பண்ணிட்டுருக்கிறேன். நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் லைட் லைட்டாக டச் பண்ணி விட்டுக்கோங்க. லைட் லைட்டாக டச் பண்ணும்போது ரெண்டு கலர் மிக்ஸாக இருக்கும்போது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இனி விளிம்புலையெல்லாம் கொஞ்சம் கோல்டன் கலர் மாதிரி கொடுத்துக்கலாம். ஒரு லைன் மாதிரி நம்ம மேலேயும் உள்ளுக்குள்ளேயும் கோல்டன் கலர் லைன் ஃபுல்லாக வர மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம வாட்டர் பாட்டில் தான் ஃப்ளவர் வாஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நம்மளோட ஃப்ளவர் வாஷ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. ஆன்லைனில் இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதிக விலை கொடுத்து ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்கு மேலே இருக்கிற அமௌண்ட் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட் வாட்டர் பாட்டில் வச்சு வீட்டில் இருக்க மெட்டீரியல்ஸ் வச்சு ரொம்ப அழகாகவே நம்ம ஒரு ஃப்ளவர் வாஷ் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.